ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அங்காடி கடை. இந்த வீடியோவில் நாம் ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அகர் ஜவ்வரிசி ரெண்டே யூஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக ஃபலூடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை சைனா கிராஸ் இல்லைனா அகர்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு இது கூட தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொதிச்ச அப்புறமா சைனா கிராஸ் தண்ணியில் நல்லா கரைஞ்சிரும். அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்புறமா இது கூட 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த அப்புறமா இதை நல்லா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை 2 பவுலில் பிரிச்சுக்கலாம். 2 பவுலில் பிரித்த அப்புறமா நான் இது கூட ஃபுட் கலரிங் சேர்க்க போகிறேன். ஒரு பவுலில் ரெட்டும் இன்னொரு பவுலில் க்ரீனும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலரிங் சேர்த்த அப்புறமா இதை அரை மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். அந்த டைம்குள்ளே இது அகர்பதத்துக்கு செட் ஆகிரும். அப்புறமா இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த அகரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜவ்வரிசியை ஊற வச்சு அதை 2 பகுதியாக பிரித்து நமக்கு தேவையான கலரிங் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண அன்னாசி பழம், கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைனா நட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 லிட்டர் பாலை தண்ணி ஊற்றாமல் காய்ச்சிக்கலாம். பால் கெட்டியாக க்ரீமியாக இருக்கணும், அதனால நான் ஆவின் ஆரஞ்சு பாக்கெட் யூஸ் பண்ணுறேன். பால் கொதிச்ச அப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை சேர்க்கிறேன். பால் கொதிச்ச அப்புறமா பொங்கி வந்துட்டே இருக்கும், அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கிறேன். சேர்த்த அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆறின அப்புறமா ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். பால் தேவையான அளவு குளிர்ந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ ஃபலூடா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபலூடாக்கு இந்த மாதிரி ஒரு நீளமான கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் இதில் நாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க அகர் சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா நம்ம 2 கலராக பிரித்து வச்சுருக்க ஜவ்வரிசியை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பிங்க், அப்புறம் 1 ஸ்பூன் எல்லோ சேர்த்துக்கலாம். அப்புறமா இது கூட பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் சேர்த்த அப்புறமா மறுபடியும் 1 ஸ்பூன் அகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு மறுபடியும் பைனாப்பிள், அகர், ஜவ்வரிசி மூணையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்த அப்புறமா இது மேலே வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம்.
ஐஸ்கிரீம் சேர்த்த அப்புறமா கருப்பு உலர்ந்த திராட்சை சேர்த்துட்டு கொஞ்சமா ஜவ்வரிசி அகர் மேலே சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் நம்ம ஃபலூடா ரெடி. இதை கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு அங்காடி கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.